தமிழக மாணவர்களோட பொறியியல் கனவுல பெரும் பங்கு வகிக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஆபத்து. அதுவும் அந்த பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் சூரப்பானால அந்த ஆபத்து வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இதற்கு பல்வேறு விதமான போராட்டங்களும் எதிர்ப்புகளும் துவங்கியிருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரா வந்திருக்கிற சூரப்பா தன்னை ஏதோ ஒரு அரசர் மாதிரி நினைச்சுக்கிட்டு திட்டங்கள் தீட்டுறதும், அரசுக்கு சவால் விடுறதும், பேட்டிகள் கொடுக்கறதும், அறிக்கைகள் கொடுக்கறதும்னு தன்னை ஒரு பெரிய அதிகாரம் புரிந்தவரா நினைச்சுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அண்ணா பல்கலைக்கழகத்தையே தமிழ்நாட்டிலேருந்து பிரித்து மத்திய அரசுக்கு அடமானம் வைக்கிற திருட்டுத்தனத்தை செய்கிற ஒரு கல்வியாளர் எப்படி கல்வியாளராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்காரராக இருந்திருந்தா அண்ணா பல்கலைக்கழகத்தோட வரலாறு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு தமிழ்நாடுனா என்னன்னு தெரியுமா, தமிழர்கள்னா யாருன்னு தெரியுமாங்கிறத உணர்த்துறதுக்காக திமுகவோட இளைஞரணியும் மாணவரணியும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க அவருக்கு எதிராக. இது அண்ணா பல்கலைக்கழகத்தை காப்பாத்துறதுக்கான போராட்டம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த கல்வி உரிமையையும் காக்கிறதுக்கான போராட்டம். இது ஏதோ ஒரு கட்சியோட போராட்டம் இல்லை, இது ஒரு கல்வி போராட்டம், ஏதோ ஒரு தனி மனிதருக்கு எதிரான போராட்டம் இல்லை, உரிமையை நிலைநாட்டுறதுக்கான போராட்டம்னு திமுக சொல்லியிருக்கு. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரா சூரப்பாவை நியமிக்கும் போதே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடுமையாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கையும் வெளியிட்டார். இன்னும் பல்வேறு தளங்களில் தன்னோட அறிவால் கோலோச்சிக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டு அறிவியல் அறிஞர்கள், கல்வியாளர்கள் இவங்களையெல்லாம் விட்டுட்டு திட்டமிட்டு சூரப்பாவை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் புகுத்தினதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வியும் அப்ப அவர் முன்னிச்சார். சூரப்பா அண்ணா பல்கலைக்கழகத்தை வளர்க்கறதுக்காக இங்க வரல, அண்ணா பல்கலைக்கழகத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அண்ணா பல்கலைக்கழகத்தை தனி நிறுவனமா மாத்துறதுக்கு அவர் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் தமிழக மாணவர்களுக்கு எதிரானது, இளைஞர்களுக்கு எதிரானது, எதிர்காலத்துக்கும் தமிழகத்துக்குமே எதிரானது அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. சூரப்பா என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா தமிழகத்துக்கு சம்பந்தமே இல்லாத தனி தீவா அண்ணா பல்கலைக்கழகம் மாற்றப்படும். ஏழை எளிய மாணவர்களோட பொறியியல் கற்கும் வாய்ப்பு எட்டா கனியா மாறிடும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சமூக நீதி தத்துவத்துக்கு சவக்குழி வெட்டப்படும் அப்படிங்கிற ஒரு கடும் விமர்சனத்தை திமுக முன்வைக்குது. கடந்த ஆண்டு ஒரு பேராசிரியர் கல்லூரி பாடத்திட்டத்துல பகவத்கீதையை புகுத்தினாரு, ஆனா அது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சூரப்பா பல்ட்டி அடிச்சார். சமூக நீதிக்காக, சமத்துவத்துக்காக, எல்லாருக்கும் எல்லாங்கிறதுக்காக திமுக போராடுவதற்கான காரணம் நம் பெரியார் மண்ணில் பிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு காரணம் தான். அப்படிப்பட்ட பெரியாரோட, அண்ணாவோட, கலைஞரோட விழுதுகள் நடத்தும் போராட்டம் தான் சூரப்பாவை நீக்குக அப்படிங்கிற போராட்டமாகும். இது ஒரு வேந்தருக்கு எதிரா, துணைவேந்தருக்கு எதிரா இளைஞர் சக்தியும் மாணவர் சக்தியும் சேர்ந்து நடத்தும் போராட்டம். இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்த வேந்தரும் துரும்புதாங்க.